அக்கா முட்டை வெந்துருச்சா இல்லையா? வேக வச்ச முட்டையை உரிக்கும் போது அது உடையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதெல்லாம் அந்த ஆயினைக்கு உனக்கு நான் பண்ணி காமிக்க போறேன். ஏ சூப்பரா, முதல்ல அதை செஞ்சு காமி. இத்தனை வருஷமா முட்டை வெந்துருச்சா இல்லையான்னு குத்து மதிப்பா தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்ப முட்டை வேகிறப்ப பாத்தீங்கன்னா விரிச்சல் வரும், அந்த வெள்ளக்கரு அப்படியே வெளியே வரும், மஞ்சக்கருவு சில நேரம் வேகாமையா இருக்கும் பாத்திரியா. இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி வேக வைங்க, உப்பு போட்டு வேக வைங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்? ஃப்ரிட்ஜில இருந்து முட்டை எடுத்த உடனே அப்படியே வேக போட்டோம்னா என்ன ஆகும்? அதையும் இப்ப நான் உனக்கு பண்ணி காமிக்க போறேன். சூப்பர், இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்டாவே பண்ணி காமிக்க போறோம். அக்கா ஃபர்ஸ்ட் ஒரு முட்டையை போட்டு அதுல, அதாவது ஒன்னா நம்பர் முட்டை பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தி வேக வைக்கிற முட்டை, இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வைக்க போறோம். இப்ப நீ ஒரு கேள்வியை விட்ட. என்ன கேள்வி? என்னன்னா ஏன் 10 நிமிஷம் வேக வைக்கணும் அப்படின்னா, 10 நிமிஷம் தான் வந்து முட்டையை வைக்கணும், அதுக்கு மேலே வைக்க கூடாது. சரியா? இப்ப எண்ணெய் ஊத்தி வேகிற முட்டை 10 நிமிஷம், இது 10 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படிங்கறத பாப்போம். ஏ 10 நிமிஷம் ஆச்சுடா. ஆ அக்கா 10 நிமிஷம் ஆயிருச்சு. ஏ எர்ரா எர்ரா, உடைச்சு பாப்போம். உடைச்சு நான் பார்க்க கூடாதுக்கா. இப்ப வந்து இது வந்து ஒரு மெத்தட். சரியா? இப்ப ரெண்டாவது மெத்தட் ஒன்னு பண்ணி காமிச்சிட்டு கடைசியா ரிசல்ட் நம்ம பாத்துக்கலாம். அக்கா அடுத்து இந்த முட்டையை போட்டு, அதாவது ரெண்டாவது முட்டையை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க போறோம். ஆமா, என்ன ஆகுதுன்னு பாப்போம். அக்கா அடுத்து உப்பு போட்டு வேக வச்சோம். ஆமா, அதையும் எடுத்து வச்சிருவோம். சரியா? அக்கா இது பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த முட்டை. ஆமா, அந்த இப்பவே எட்டுறேனே. சில பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அந்த கூலியோட அப்படியே வேக வச்சிருவாங்க. அப்படி பண்ண கூட நிறைய பேர் சொல்றாங்க. சரி, அப்படி பண்ண என்ன ஆகும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சூப்பர். வழக்கமா என்ன பண்ண போறோம்னா, உள்ள முட்டையை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட போறோம். அக்கா 10 நிமிஷம் இதுவும் நல்லா முடிஞ்சு. இத பஸ்ட் தண்ணிக்குல போற மூணையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இது வந்து ஒண்ணா நம்பர். எண்ணெயில வேக போட்டது, அதாவது எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி கொதிக்க வச்சுமே. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வரல. இது பாத்தீங்கன்னா சுத்தமா விரிசலை வரலை. ஆமா மணி, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப ரெண்டா நம்பர் என்னது? உப்பு போட்டோம். இது பாத்தீங்கன்னா பயங்கரமா விரிசல் விட்டுருக்கு. ஆமா, முட்டையில வந்து சுத்தமா விரிசலே வராது. வேஸ்டா போயிடும் அதனால. அது மட்டும் இல்லாம மஞ்சக்கரு பாத்தீங்கன்னா உள்ள வந்து பயங்கரமா வந்து ஒரு மாதிரி ஆயிடும். கடிக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப ரஃபா இருக்கும். அதனால அதெல்லாம் ஆகக்கூடாது. முட்டை வந்து கரெக்டா வேகணும் அப்படின்னா, முட்டை போட்டு முட்டையை வந்து அடுப்புல போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நீங்க வேக விட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து பெர்ஃபெக்டா வந்துடும். நம்ம அடுத்து உனக்கு ஒண்ணு பண்ணி காமிக்க போறோம். முட்டையை உரிக்கிறப்ப சில விஷயங்கள் நடக்கும். ஆமா, அது எந்த மாதிரி உரிக்கணும் அப்படிங்கறப்ப நெக்ஸ்ட் பண்ணி காமிக்க போறோம். சூப்பர். அக்கா இது பாத்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கு. என்ன பண்ண போறோம்னா, லைட்டா அப்படி வச்சு உடைக்கப்போறோம். சூட்டோட உடைக்க போறோம். சூட்டோட வந்து உரிக்க போறோம். உடைக்க போறோம். சரி சரி, உரிச்சா என்ன ஆகுங்க? ஆவி பறக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி சூட்டோட நம்ம முட்டையோட உரிக்கும் போது பாதி முட்டை வெள்ள இது எல்லாமே வந்து ஓட்டோட தனித்தனியா வந்துருது. பாருங்க, இந்த மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த முட்டை பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை வந்து எப்பயும் போல உரிக்க போறோம். அக்கா இது பாத்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு உரிச்சது பாத்தியா, எதுவுமே இதாகல. பழைய முட்டை
இப்ப நீ வாங்கிட்டு வந்த முட்டை எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கு. வெள்ளை கலர்ல இருக்கு, நல்ல முட்டை. பழுப்பு கலர் இருந்தா அது வந்து சரியில்லாத முட்டை. அதே போல இப்ப வந்து விரிசல் விட்டுருக்கு, இல்ல கொஞ்சம் ஸ்மெல் வருது அப்படின்னா அது வந்து பழைய முட்டை. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காது கிட்ட வச்சு ஆட்டும் போது சவுண்டே வரலன்னு வச்சுக்கவே அது வந்து நல்ல முட்டை. லைட்டா சவுண்ட் வந்து அப்படின்னா அது வந்து பழைய முட்டை. அந்த மாதிரி முட்டை தான் வாங்கிடக்கூடாது. சூப்பர் மணி, இந்த மாதிரி எல்லாம் முட்டை வாங்கும் போது கவனிச்சு வாங்கணும். கவனிச்சு வாங்கணும், ஏன்னா முட்டையில இருக்க முழு சத்து நமக்கு கிடைக்கணும்க்கா. ஆமா, எல்லா சத்துமே அதுலதானே இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் சத்து, இந்த சத்து, அந்த சத்து எல்லாமே முட்டையில இருக்கு. முட்டையை சாப்பிட்டாலே போதும் நான் சொல்றாங்களே. அப்ப கரெக்டா சரியான முட்டையை பார்த்து வாங்கணும்ல. இது ஏன் பாயிண்ட்? உன் கேள்வி என்ன? தெரியல. காப்ப உனக்கு டவுட் வரலாம். என்னது ஒரே முட்டையில ஆம்லேட்டும் போடுறோம், வேகவும் வைக்கிறான். வேக வச்ச முட்டை எப்படி சத்து கிடைக்குது? ஆம்லேட் போட சத்து கிடைக்க மாட்டேங்குது. கரெக்ட் சொல்லுங்க நீ. எப்படி வேக வச்சு முட்டையை சாப்பிடும் போதுதான் நம்மளோட உடம்புல வந்து ஸ்டாமினா அதிகமாகும். இந்த முட்டையில பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, இ, பி சிக்ஸ் எல்லாம் இருக்கனால நம்ம உடம்புக்கு நல்லது. முக்கியமா முட்டையோட மஞ்சள் கருவுல இரும்பு சத்து அதிகமா இருக்குக்கா. அப்ப வேக வச்ச முட்டைய சாப்பிடணும். சாப்பிடலாம். ஆனா நீ கேட்ட கேள்வி ஒண்ணு இருக்கு. என்னது? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்ல. அது வந்து நீ கேட்ட கேள்வி கரெக்ட். கேட்க வேண்டிய ஆள் தப்பு. யார்கிட்ட கேட்கணும்னா கெட் ஃபிட் அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏன் வந்து வேக வச்ச முட்டையை வந்து சாப்பிட்றனால அதோட சத்து கிடைக்குது, அது வந்து ஆம்லேட் போட்டால் கிடைக்காதா, ஏன் ஆஃப் பாயில் போட்டால் கிடைக்காது அப்படின்ட்டு கெட் ஃபிட்டில் வந்து அந்த வீடியோ இருக்குது. அதை மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேக வச்ச முட்டையை உரிச்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்றோமா? சாப்பிட்றோமா? அவனா ஃபஸ்ட்டு உரி. ஓ, உரிச்சாச்சு, சாப்பிட்றோம். கோழி முட்டை போட்டுடுச்சு, அது டூட்டு தானடா. 6 and a half hours later pa pesire appdi ha amma ipo enna aagum enna aagumna cut aagum maande jandrum meera naam abdul raguman akka moone nalla vega vachu ayya angadu paathu edit panna porru yaaru ivaru paavam na porru சூட்டோட உரிச்சோம் அப்படின்னா ஓட்டோட பாதி முட்டை போயிருது. சூட்டோட ஓட்டோட இப்போ என்ன மேட்டர் அடுத்துனா, ஓடு உரிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்ல. ஆமா, அது கஷ்டப்படாம இருக்கு. என்ன சொல்றாங்க, கையில போட்டு இப்படி நல்லா அப்படி ரப் பண்ணிட்டு விட்டமின் ஏ, பி, இ, விட்டமின் ஏ, இ, பி, சி,